எனக்கு எப்படி சீப்பு சேர்ந்தலோ அப்படிதான் மோடி அவர்களுக்கு ராகுல் காந்தி. தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு பார்லிமெண்ட்டில். அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வைரல் ஆயிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா யார் அந்த விஷயத்தை பேசியிருக்கா, என்ன பேசியிருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பிரபல அரசியல்வாதி வந்து இருக்காரோ அதே மாதிரி வடக்கில் வந்து பார்த்திங்கன்னா யாருன்னா நம்மளுடைய ராகுல் காந்தி அவர்கள், அதாவது செல்லமாக அனைவராலும் அழைக்கப்படும் பப்பு எனப்படும் ராகுல் காந்தி அவர் தான். என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? அவர் பார்லிமெண்ட்டில் ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. பாஜகவுக்கு எதிராக பேசுகிறதா நினச்சிட்டு ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. என்னன்னா, You will never ever in your entire life rule over the people of Tamil Nadu. It cannot be done. You will never ever in your life rule over these other people. Please listen to what I'm saying. உங்களால் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை உங்களால் ஆள முடியாது அப்படிங்கிற மாதிரி பாஜகவினரை பார்த்து நம்மளுடைய ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்காரு. அதாவது இது என்ன சொல்கிறது சொல்லிட்டு எனக்கு தெரில. இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கப்புறமா நான் வந்து பெருசாக ஸ்கிரிப்டெலாம் நான் வந்து பண்ணல. ஏன்னா ஸ்கிரிப்ட் பண்ணி கலாய்க்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராகுல் காந்தி அவர்கள் வந்து அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. நம்மளுடைய ராகுல் காந்தி அவர்கள் வந்து அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் தான் இவரை வந்து அப்படியே பெரிய ஒரு பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே இருக்கிற முன்கலப்ஸ் எல்லாருமே. ராகுல் காந்தி அவர்கள் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்தா இல்லைன்னா நீங்கள் இந்த நார்த் இந்தியன் நியூஸ் சேனல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யாருப்பா இந்த ராகுல் காந்தி அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வடிகட்டின முட்டாளுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நன்றி, வணக்கம் தம்பி, நீங்கள் போதும் போயிட்டு வாங்க. நம்மளுடைய ராகுல் காந்தி அவர்கள் இப்படி சொல்லியிருக்காரு இல்லையா, இதனுடைய தாற்பரியம் என்ன, எதனால் இவர் இப்படி பேசியிருக்காரு அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். என்னன்னா நம்மளுடைய ராகுல் காந்தி அவர்கள் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழக மக்களை தமிழ்நாட்டை வந்து உங்களால் ஆள முடியாது. தமிழக மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நீட்டு வேணாம் சொல்கிறாங்க, பட் நீங்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஏதோ நீங்கள் செவி கொடுத்து கேட்ட மாதிரி இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அரசியல் ரீதியாக உங்களால் ஆட்சி செய்ய முடியாது அப்படி இப்படி சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அப்படியே சும்மா பேசியிருக்காரு. கஷ்டம்தான் இல்லை, சிரமந்தான். இவர் இப்படி பேசுகிறத நான் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இங்கே இருப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு வேற கட்சி ஆளுங்களாக இருப்பாங்க, ஆனால் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுற பேர் வழி அப்படிங்கிற ஒரு பேரில் அடுத்த துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கொண்டு வரணும், அமைச்சராக உதயநிதி அவர்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி வேற கட்சியில் இருப்பாங்க. ஆனால் இவங்க திமுகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு தெரிவிக்கிற வகையில் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுற வகையில் வந்து பார்த்திங்கன்னா பேசுவாங்க. உதாரணத்துக்கு கேஎஸ் அழகிரி அவர்கள் வந்து எடுத்துக்கலாம், இன்னும் பிற அவர்கள்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஆ, அப்படி சொல்லுங்கள், எனக்கு புரிஞ்சிச்சு, மக்களுக்கு புரியுதான்னு பார்ப்போம். ராகுல் காந்தி ஐயா அவர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் நினைவுபடுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். என்னென்னா இப்போ தான் சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எம்பி, தமிழகத்தை சேர்ந்த எம்பி ஜோதிமணி அம்மையார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பங்கம் பண்ணி திமுகக்காரங்க வெளியே அமைச்சு விட்டாங்க. அந்த ஒரு விஷயத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில் தமிழ்நாட்டு காங்கிரஸை சேர்ந்த ஒருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிமணி அம்மையாருக்கு ஆதரவு தெரிவிக்கவே இல்லை. ஒரு வாய்ஸ் அவுட் கூட அவங்க பண்ணவே இல்லை, வாய்ஸ் அவுட்டே அவங்க பண்ணலை, பெருசாக எதுவும் பேசவே இல்லை. அதற்கு மாறாக ஜோதிமணி அவர்கள் இருந்தாங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பல பிளவுகள்லாம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி ஜோதிமணி அம்மையார் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில் தான் காங்கிரஸ் நிர்வாகிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்காங்க. இந்த லட்சணத்தில் நீங்கள் பிஜேபிக்காரங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறீங்க, திட்டுறீங்க, உங்களால் ஆட்சி செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறீங்க. சாரி இங்கே வைகோ சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் நம்ம தமிழ்நாட்டில். அவர் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்கு பகிரங்கமான ஒரு ஆதரவு தெரிவிக்கிறாரோ அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பாசிட்டிவாக பேசினார்னா அந்த ஒரு விஷயம் நெகட்டிவாக போய் முடியும், நெகட்டிவாக பேசினார்னா பாசிட்டிவாக போய் முடியும். அதாவது தமிழ்நாட்டுக்கு எப்படி வைகோவோ
நார்த் இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக பிஜேபியினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராகுல் காந்தி அவர்கள் தான். உங்களுக்கு எதாவது புரியுதா? விஷயம் வேறு ஒன்றும் இல்லை. ராகுல் காந்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பேசியிருக்காரு பார்த்தீங்களா, அதாவது உங்களால் ஆட்சி செய்ய முடியாது, இது வந்து பார்த்திங்கன்னா டெமோக்ரஸி கண்ட்ரி, இது வந்து கிங்டம் கிடையாது, அப்படி இப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு இல்லையா. இதே ராகுல் காந்தி அவர்களோட வாய் வந்து பார்த்திங்கன்னா 2019 ஒன்று சொல்லிச்சு. என்னன்னா, மோடியை வந்து இந்தியா மக்கள் வந்து பயங்கரமாக வெறுக்கிறாங்க. கண்டிப்பாக பாருங்கள், நான் அடித்து சொல்கிறேன், சத்தியம் பண்ணி சொல்கிறேன், 2019 எலெக்ஷனில் பாஜக வின் பண்ணாது, மோடி தோற்று போவார், இதுக்கப்புறம் பாஜகன்னு ஒரு கட்சி இந்தியாவில் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அப்படியே பெருசாக அப்படியே புரட்சி பொங்க இந்த நரம்புலாம் அப்படியே பிச்சின்னு வெளில பிதுங்கி வர அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராகுல் காந்தி அவர்கள் மேடைக்கு மேடை போயிட்டு பேசிகிட்டு இருந்தார். அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷனை கூட சேர்த்து சொல்கிறேன், பட் 2019 ரிசல்ட்டு 2014 2019 அதிகமான சீட்டை வின் பண்ணி பாஜக அவங்களுடைய வெற்றியை வந்து பார்த்திங்கன்னா நிலைநாட்டினாங்க. அதாவது இந்த பாஜகவினருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் ஒரு லக்கி சாம் தான். எப்போல்லாம் இவர் பாஜகக்கு அகெயின்ஸ்டாக, பாஜகக்கு எதிராக, மோடிக்கு எதிராக வந்து பேசுகிறாரோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஜக மோடி அமித்ஷா இவர்களோட மவுஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பல மடங்கு வந்து உயர்ந்து போயிடும். சம்மந்தமே இல்லாமல் தமிழ்நாட்டை பற்றி நம்மளுடைய ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்காரு. அதுவும் அவரோட வாய்முகூர்த்தம் இப்போ வேறு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வரும்போது இந்த உள்ளாட்சி தேர்தல் இதில் வந்து இது வந்து என்னென்னு சொல்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எனக்கு தெரியல. இது கோஇன்சிடென்ட்டாக இல்லைனா அந்த இறைவனால் வந்து இந்த ஒரு சிச்சுவேஷன் உருவாக்கப்பட்டதா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தெரியல. முதல் தடவையாக பாஜக தனித்து போட்டிடுது, ஓகேங்களா, தனித்து போட்டிடுது. இவங்க வின் பண்ணுவாங்களா வின் பண்ண மாட்டாங்களா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அவங்க வந்து ரெண்டாவது பட்சம் தான். ஆனால் இது இப்படி ஒரு ஸ்டெப் எடுத்ததுக்கே வந்து நம்ம எல்லாருமே பாராட்டோம். இப்படி இருக்கும்போது நம்ம யாருமே வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றிலாம் யோசிக்கல, வின் பண்ணுவாங்களா வின் பண்ண மாட்டாங்களா அப்படின்ட்டு. ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் அங்கே உட்காந்துட்டு, ராகுல் காந்தி அவர்கள் உங்களாலலாம் வின்னே பண்ண முடியாது, உங்களாலலாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை ஆட்சியே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு. ஸோ அவர் அப்படி சொல்லிக்கிறார் இல்லையா, கண்டிப்பாக பாருங்கள், தமிழ்நாட்டில் இப்போ இந்த லோக்கல் பாடி எலெக்ஷனில் நம்ம எதிர்பார்த்த அளவு இல்லைன்னாலும் ஓரளவு வெற்றியாச்சு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வரும். இது வந்து ராகுல் காந்தி அவருடைய வாய்முகத்தை வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான். சீரியஸாக எனக்கு சிரிக்கிறதா அழறதான்னு தெரியல, ஏன் இப்படி இருக்கிறீங்க? காலங்காலமாகவே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான். நம்மளோட ராகுல் காந்தியோட வாய்முகத்தம் கண்டிப்பாக பாருங்கள், நம்மலாம் யோசிச்சுட்ருப்போம் இல்லையா பாஜக வின் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உண்மையில் இப்போ நான் சொல்கிறேங்க, நானே இந்த வாயோ சொல்லியிருக்கு கொஞ்ச நாள் முன்னாடி, பாஜக வின் பண்ணாது, பட் இது வந்து ஒரு பிரேவான ஸ்டெப் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. பட் நானே சொல்கிறேன், எழுதி வச்சுக்காங்க, ராகுல் காந்தி இப்படி சொன்னார் பாருங்கள், இந்த ஒரே காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எப்படி வின் ஆகிறாங்க மட்டும் பாருங்கள். அப்புறமா இவர் இந்த பாசிசம் பற்றிலாம் பேசியிருந்தார், நீட்டு பற்றிலாம் பேசியிருந்தார், அதை பற்றிலாம் பேசி நான் அவங்கள வந்து போர் அடிக்க விரும்பலை. இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு ரெண்டு பாயிண்ட் ஆச்சு நம்ம சொல்லணும் இல்லையா. பாசிசம் பற்றி நம்மளோட கல்லுப்பே புகழ் ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா சிரிப்பாக தான் இருக்குது. என்னன்னா, இந்திரா காந்தி அவர்கள் இவ்வளோ பெரிய ஜனநாயக நாட்டை வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி அப்படி சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாங்க. அதாவது இந்த அரசாட்சிக்கு எதிராக எவன் பேசினாலும் உள்ள தள்ளுவோம், யாராச்சும் எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னா அவங்களுடைய ஆட்சியை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கலைப்போம். இத்தனைக்கும் இந்தியாவில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா பல ஆட்சிகள் வந்து கலைக்கப்பட்டது காங்கிரஸ் ரூல் பண்ண அந்த டைம் பீரியடில் தான். இவங்க சொல்கிறாங்களே பாஜக ஃபாசிஸ்ட், பாஜக காரங்களே இப்படி தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே, இது வரைக்கும் பாஜக இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கு, ஏதாச்சும் ஒரு ஆட்சியை வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி காங்கிரஸ்காரங்க பண்ண மாதிரி கலைச்சிருக்காங்களா? நன்றி வணக்கம் தம்பி, நீங்கள் போதும் போயிட்டு வாங்க. பாஜக நினச்சா எமர்ஜென்சி அப்படிங்கிறத கொண்டு வர முடியும், ஆனால் எமர்ஜென்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்களா? நீட்டை பற்றி வாழ்க்கையே பேசுகிறது ராகுல் காந்தி அவர்களே, நீங்கள் தான் நீட்டை கொண்டு வந்தீங்க, அதற்கு ஆதரவு தெரிவித்த வட்டாரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலையும் இருக்காங்க, அவங்க தான் இப்போ ரூலிங் பார்ட்டியாகவும் இருக்காங்க. உங்கள் கட்சியை சேர்ந்த எம்பியின் மனைவி திருமதி நளினி சிதம்பரம் அவர்கள் தான் நீட்டுக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சுங்க, இதுக்கப்புறமா யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது, நீட்டுன்றது கன்ஃபார்மு, கண்டிப்பாக நீட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி
அவங்க நிறைய பேட்டியில் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை மாதிரிலாம் பேசுகிறதுக்கு முன்னாடி உங்கள் கட்சி ஆளுங்க கூட்ட கொஞ்சம் பேசி என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்க இது முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அது நீங்கள் பேசுகிறது பார்லிமெண்ட்டில், பார்லிமெண்ட்டில் போய் இப்படிலாம் பேசுகிறீங்களே, காமெடி பண்ணுறீங்களே, நான் என்ன சொல்கிறது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அமேதின்னு ஒரு தொகுதி, அந்த தொகுதி வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ்காரர்களுடைய கோட்டை, காங்கிரஸ்காரர்களுடைய கோட்டை தான் இந்த அமேதி தொகுதி. பரம்பரை பரம்பரையாக இந்த தொகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா நின்று விளாடுவாங்க காங்கிரஸ்காரங்க. ஆனால் ஸ்மிருதி இரானி, ஸ்மிருதி இரானி கிட்ட தோத்து போயிடுவோன்னு பயந்து வயநாடுக்கு ஓடி வந்தவர் தான் நம்மளுடைய ராகுல் காந்தி அவர்கள். ஐயா ராகுல் காந்தி அவர்களே, பரம்பரை பரம்பரையாக பரம்பரை பரம்பரையாக நின்று ஜெயிச்சிட்டு இருந்த உங்களோட தொகுதியான அமேதி தொகுதியை விட்டு ஏன் இங்கே கேரளாவில் வயநாடில் வந்து நின்னீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சொல்லணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது, உங்களையே தெரியும் ஏன் நான் ஓடி போனேன் அப்படிங்கிறது. ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க, பாவம்டா நீங்களாம். கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஒரு விஷயம் நான் இறுதியாக நிறைவாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அதாவது என்னை விட இல்லை, இருக்கிற இந்த ஆன்டி நேஷனலிஸ்ட்டை கலாய்க்கிற ரோஸ்டர்ஸை எல்லாரையும் விட நம்பர் ஒன் ரோஸ்டர் யார் தெரியுமா? மோடி அவர்கள் தான். நான்லாம் மோடி அவர்கள் வந்து ரோஸ்ட் பண்ணுவார் பாருங்கள், ராகுல் காந்தியை, அவங்க அம்மா சோனியா காந்தியை, காங்கிரஸ்காரங்க எல்லாரையுமே, இவங்களெல்லாம் கலாய்ப்பார் பாருங்கள். உங்களுக்கெல்லாம் டைம் இருந்தால் தயவு செஞ்சு மோடி அவர்கள் கலாச்சார வீடியோஸ்லாம் பாருங்கள், அப்படி கலாச்சிருப்பார். இந்த பாகிஸ்தான்காரங்களை, சைனாக்காரங்களை அப்படி சொல்லிட்டு இவர் ஏகப்பட்ட பேரை பங்கமாக கலாய்ப்பார், பங்கமாக. நார்மலாக கூட கிடையாது, அவனுங்களே வந்து பார்த்திங்கன்னா சிரிப்பானுங்க மோடி அவர்கள் கலாய்கிறத பார்த்துட்டு. அவர் வீடியோஸ்லாம் பார்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா நான்லாம் இது மாதிரி கலாய்க்கவே ஆரம்பித்தேன். ஸோ இந்த ராகுல் காந்தி அவர்கள் இருக்கார் பாருங்கள், எனக்கு எப்படி சீப்பு சேர்ந்தலோ அப்படி தான் மோடி அவர்களுக்கு ராகுல் காந்தி. அதாவது அவர் பொழுது போகலைன்னா இந்த ராகுல் காந்தியை தான் பார்த்திங்கன்னா வெச்சு செய்வார். அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து இது மாதிரி பேசியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி பெருசாக பிரேக்கிங் நியூஸு, என்னென்னவோ தலைப்புச் செய்திகள், ஹெட்லைன்ஸு, அவள் தான் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லிட்டார் இதுக்கப்புறம் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்களே, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை அவங்களுக்கெல்லாம். ராகுல் காந்தி அங்கே இருக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு காமெடி பீஸ், அவங்க கட்சிக்காரங்களுக்கே ராகுல் காந்தி அவர்கள் காமெடி பீஸ் தான். அப்படி இருக்கும்போது ஒரு காமெடி பீஸ் வந்து இதை மாதிரி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பெருசாக பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆஃப் டைம். இதெல்லாம் என்ன செயல்பாடு, இதெல்லாம் என்ன மாதிரியான சிந்தனைகள்? ஸோ இவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுனால பெருசாக மாற்றங்கள் வந்துடும்ன்ற மாதிரிலாம் கிடையாது. ஆக்சுவலி இவர் இப்படி பேசினது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்னும் ஒரு பாசிட்டிவ் வைப்பை தான் தருது. இந்த லோக்கல் பாடி எலெக்ஷனில் நம்ம வந்து வின் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் எக்ஸ்ட்ராவாக ஆடான ஒரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராகுல் காந்தி அவர்கள் பேசினது தான். ஸோ பாருங்கள், அச்சு சொல்கிறேன், எழுதி கூட நான் கொடுக்குறேன், ராகுல் காந்தி இப்படி பேசினார் பாருங்கள், இதனாலே தமிழ்நாட்டில் எதிர்பார்த்த அளவு இல்லைனாலும் ஓரளவு வெற்றியாச்சு பாஜகவுக்கு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி வணக்கம். ஜெய்ஹிந்த், வந்தே மாத்திரம்.